ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்ச பல பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட முக்கியமான ஒருத்தர், அதான் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி. ஸோ இவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ராதாகிருஷ்ணன் தமானி பெரிய லெவலில் மீடியாவில் வெளி வராத ஒருத்தர். ஸோ இவரை பற்றி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராதாகிருஷ்ணன் தமானி, இவர் 1954 வருடம் ராஜஸ்தானில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா ஒரு ஸ்டாக் புரோக்கர். ஸோ இவர் வந்து ஒரு சாதாரண சைல்ட்ஹுட்டில் வளர்ந்த இவர் பிகாம் வந்து மும்பை யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் ஃபஸ்ட் இயர்லேயே காலேஜை விட்டு நின்றுட்டு, அவருக்கு பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால பால் அண்ட் பியரிங் ட்ரேடிங் பிஸ்னஸில் ஒரு நார்மலான வர்த்தகராக தன்னோட தொழிலை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறமா ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து பால் பியரிங் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. தன்னுடைய 32 வயசில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி. ஆரம்பித்ததுக்கப்புறமா இவருக்கு பெரிய லெவலில் வந்து அதில் வந்து நாலேஜ் இல்லாததுனால ஒரு ஃபஸ்ட்டு வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு, அதில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே அவர் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் ட்ரேடிங் ஆரம்பித்து ட்ரேட் பண்ண அதுக்கப்புறமா கூட சில லாஸ் எல்லாம் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன இவர் ஒரு பெருசாக பேசாதவர், ரொம்ப லிசன் பண்ணுற ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் பெருசாக என்ட்ரு ஆகாதவர், ஆனால் பல சமூக அக்கறையோட பல சேரிட்டி டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை கூட இவர் வெளியில் தெரியப்படுத்தாத அளவுக்கு ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராதாகிருஷ்ணன் தமானி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர், ஒரு ஸ்டாக் புரோக்கர், ஃபவுண்டர் அண்ட் ப்ரமோட்டர் ஆஃப் டிமார்ட் ரீட்டைல் ஸ்டோர். ஸோ இந்தளவுக்கு இவர் ரொம்ப ஃபிமிலியரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அவருடைய குரு அப்படின்னு அவர் அங்கீகரிக்கிறவர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி. ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவர். இவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2000 வந்து டிமார்ட் நிறுவனத்தை இவர் ஆரம்பித்து இன்றைக்கி 40,000 crore மதிப்புடையது அந்த டிமார்ட் நிறுவனம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவர் அனில் அம்பானி, ராகுல் பஜாஜே அவங்களெல்லாம் காட்டிலும் இவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சியை வந்து அவர் எளிமையாவோ இல்லை அதிர்ஷ்டத்தினாலோ அடையவே இல்லைன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பங்குச்சந்தையில் நுழைய எண்ணம் இல்லாமல் இருந்தவர் மிஸ்டர் தாமினி. ஸோ பால் பியரிங் துறையில் சாதாரண வர்த்தகராக வாழ்க்கையை தொடங்கிய இவர் தந்தையின் இறப்புக்கு அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சி பங்குச்சந்தை குறித்த எந்த ஐடியாவும் இல்லாத நேரத்தில் அதில் சேர்ந்ததுமே தீவிரமாக அந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார். சந்திரகாந்த சம்பத் அப்படிங்கிற ஒரு பிரபல முதலீட்டாளரை தன் முன் மாதிரியாக கொண்டு பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அறிவை பெருக்கிக் கொண்டார் மிஸ்டர் தாமினி. பல தோல்விகளை சவால்களை சந்தித்தாலும் மனம் தளராமல் தனக்கான ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை வகுத்து பணிபுரிய தொடங்கினார். அவர் எப்பொழுதுமே நீண்ட நாள் பலன்கள் மீது நம்பிக்கை உடையவர். ஸோ 1992 ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக்கு போகும்போது இவர் அந்த நேரத்தில் ஒரு செல் பண்ணி மார்க்கெட்டு இறங்கும்போது அதில் அந்த டைமில் வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸையும் இவர் பக்கம் திரும்ப வச்சவர் அப்படின்னே சொல்லலாம். அது அவருக்கு சாதகமாக அமைஞ்சு ஒரு சில ஆண்டில் மும்பை தலால் தெருவில் ஒரு மிகப்பெரிய நபராக உருவெடுத்தார். தன் தொழிலில் எந்த விதமான ஈகோ மற்றும் பிரச்சனைகளை வரவிடாமல் பார்த்து கொண்டவர் 90களில் மாபெரும் செல்வத்தை இன்று ஒரு உரிய அவருக்குன்னு ஒரு தனிய இடத்தை பிடித்தவர் தமானி. மிஸ்டர் ஒயிட் என்று அழைக்கப்படும் தமானி எப்போதுமே வெண்ணிற உடையில் தான் வளம் வருவாராம்.
பிரபல ஸ்டாக் மார்க்கெட் கிங் ஹர்ஷத் மெக்தாவின் நேரடி எதிரியாகவும் தமானி இருந்தார்னு சொல்றாங்க. இருவருக்கிடையே ஆன போட்டியில் வெற்றி பெற்று பங்குச்சந்தை முதலீட்டாளர்களில் தலைச்சிறந்தவராக இறுதியில் உருவெடுத்தார் ராதாகிருஷ்ணன் தமானின்னு சொல்றாங்க. 61 வயசான இவர் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ல 82.36% பங்குகளை கொண்டிருக்கிறாராம். இதன் மதிப்பு 32,934 கோடி அப்படின்னு கணக்கிட்டுறாங்க. இதை தவிர அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ட்ரேடிங் வந்து எப்பொழுதுமே ஒரு கேபிட்டலோ கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே தவிர, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த இவர் முக்கியமாக ஹோல்ட் பண்ண சில பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், TV18, அதுக்கப்புறம் சோமானி செரமிக்ஸ், ஜெய் ஸ்ரீடி, சாம்டெல், சுந்தரம் ஃபினான்ஸ், GE கேபிட்டல், 3M இந்தியா போன்ற பல நிறுவனங்களில் இவரோட பங்குகள் வகிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டு இந்தியாவில் ரீட்டெயில் சந்தை மிகப்பெரிய அளவில் சரிவை அடைந்தது. மும்பை, டெல்லி என பல இடங்களில் இயங்கி வந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் மூடப்பட்டு வந்த நிலையில் இந்த துறையில் இருந்து அதிகப்படியான நம்பிக்கையின் காரணமாக பங்கு சந்தையில் இருந்த முதலீட்டை சூப்பர் மார்க்கெட் வர்த்தகத்தில் இறக்கியிருக்காரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி. 1995 இவர் பெரிய லெவலில் ஹோல்ட் பண்ண ஸ்டாக் அப்படின்னா HDFC பேங்க். ஸோ HDFC பேங்கோட இண்டிவிஜுவல் பெரிய ஷேர் ஹோல்டர் அப்படின்னா அது நம்ம ராதாகிருஷ்ணன் தமானி. அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, ஏன் இந்த பங்கில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், நாம் ஒரு ரிச்சான லைஃப் வாழணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து போயஸ் ஹார்டனில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சைதாப்பேட்டில் கொடுக்குற ரெண்ட்டில் நம்மளால் போயஸ் ஹார்டனில் தங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கான ஒர்த்தபிளான ஸ்பெண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம நல்ல ஒரு பங்கை சூஸ் பண்ணி அது விலை ஹையாக இருந்தாலும் அந்த பங்கு ஆரம்பித்த காலத்துலேருந்து வளர்ந்த வருமானத்தை வச்சு இன்னும் எப்படி வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய முதலீடு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அதோட க்ரோத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து 2000 ஆக்சுவலாக வந்து 1997 ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணி அதில் அவருக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லான திங்க் வராததுனால 2000 மும்பையில் இடம் வாங்கி 2002 ஒரு டிமார்ட் ஆரம்பித்து 2010 25 ஸ்டோராக உருவாக்கி அதுக்கப்புறமா 2016 115 ஸ்டோருக்கு மேலே, தற்சமயம் 117 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. இந்நிறுவன கிளைகள் அனைத்துமே அவென்யூ சூப்பர்மார்ட்ஸ் லிமிடெட் கீழ் செயல்பட்டு மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், அப்புறம் NCR போன்ற எல்லா இடத்துலையுமே டிமார்ட் இருக்குது. ஸோ தாமினி அவர்களுடைய போட்டியாளர்களை விட எப்படி இவர் வேகமாக வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக பங்குச்சந்தையாளர்களான ஸ்பென்சர்ஸு, மோர் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஸ்டார் பஜாஜு, சாப்பர் ஸ்டாப்பு, ஸோ இவங்கள்லாம் லாபத்தை அளிக்கும் வர்த்தகத்தை உருவாக்க இன்னமுமே தவிச்சு வர நேரத்தில் இவர் டிமார்ட்டை உருவாக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கிறது. முக்கிய காரணமாக அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற கடைகளை விட இவரோட கடையில் 6-10% குறைவாக தான் இருக்குமா. இதுக்கு முக்கிய காரணம், டிமார்ட் ஸ்டோர் அமைக்கப்பட்டிருந்த இடங்கள் எல்லாமே அதனுடைய சொந்த இடங்களாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் வாடகை அப்படிங்கிற லெவலில் செலவு வேணாம். ஸோ அதை வந்து பொதுமக்களுக்கு நம்ம விலை கம்மியாக கூட கொடுக்கலாமே, அந்த ரெண்ட் காஸ்ட் நமக்கு கம்மியாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களும் சரி வர்த்தகமும் சரி தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதன் மூலம் இந்நிறுவனத்தின் லாப அளவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவர் முக்கியமாக ஹோல்ட் பண்ண சில பங்குகள் 2000 இவருக்கு கொடுத்த லாபத்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இவர் வாங்கும்போது 65 ரூபாய் இருந்திருக்கு. 2000 இதோட விலை 3,055 ரூபாய். ஸோ இந்த ஒரு பங்கில் இவர் அடைந்த லாபம் 4,542 ரூபாய். அதே மாதிரி ஜில்லட் இந்தியா 420 ரூபாய்க்கு வாங்கினது 2000 4,125 ரூபாய் இருந்திருக்கு, 900% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சுந்தரம் ஃபினான்ஸ் 107 1,500 ரூபாய்க்கு மேலே போய் 1,370 ரூபாய் லாபம் கொடுத்துருக்கு, 1,370% லாபம் கொடுத்துருக்கு. ப்ளூ டாட்,
142 ரூபாயில் வாங்கின இவர் 550 ரூபாயில் 2000 போகும்போது 1800% லாபம் அடைஞ்சிருக்காரு. 3450% லாபம் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி 3M இந்தியா 1605 ரூபாய்க்கு வாங்கின இவர் 11500 போய் 1800% லாபம் சம்பாரிச்சிருக்காரு. கிறிசில் 40 ரூபாயிலிருந்து 1970 ரூபாய்க்கு போகும்போது 4825% லாபம் சம்பாரிச்சிருக்காரு. யுனைடெட் பிரிவரிஸ் ஸோ இந்த பங்கு 12 ரூபாயிலிருந்து 770 ரூபா போகும்போது 6300% லாபம் சம்பாரிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு ஒரு இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் சம்பாதிச்சவர் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவோட வாரன் பஃபட் அப்படின்னு சொல்கிறதுல ராகேஷ் தமானியும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார். இவரோட சொத்துக்களில் ரொம்ப முக்கியமான சொத்து அப்படின்னா அது வந்து மும்பையில் இருக்கிற அலிபாக்கில். ஸோ இது வந்து 156 அறைகள் கொண்ட பிரபல ராடிசன் ப்ளூ ரெசார்ட். ஸோ இது வந்து பொப் செய்தியில் ரொம்ப பெருசாக குறிப்பிடப்பட்ட ஒரு இடம். இத்தனை உயரிய இடத்துல இருந்தும் தாமணி ஊடகங்களில் வெளிச்சம் காட்டாத ஒருத்தர், ரொம்ப எளிமையான மனிதர், அவரோட வெற்றிக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. ஸோ ராதாகிருஷ்ணன் தமானியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அவர் நமக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணவங்க கொடுக்குற அதே அட்வைஸ் தான். ஸோ அன்னன்னைக்கு தேவைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய கேபிட்டல் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பல பேரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பல போர்ட்ஃபோலியோவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சாதித்த பலருடைய அட்வைஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான ஒரு உரிய கம்பெனியை தேடிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.